Hello friends, welcome back to Spanish channel. In this video, we will talk about the most important thing in this video. அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய முதல் நாள். அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சென்ற வாரம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை போல ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமையாக வருது. சென்ற வாரம் வந்த வெள்ளிக்கிழமை ஆடியுடைய கடைசி வெள்ளி. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளி அதே சிறப்புடையது. ஆனால் நாளை நாள் வரக்கூடிய வெள்ளி ஆவணி மாதத்துடைய முதல் வெள்ளி. ஸோ ஆவணி மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய நாளை வெள்ளி மிக சிறப்பான வெள்ளி என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா, நாளை நாள் சந்திர தரிசனம் என்று சொல்லக்கூடிய நாளானது வருது. ஸோ இந்த சந்திர தரிசனம் என்ற நாளானது ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாள். ஸோ இந்த மூன்றாவது நாள் பிறை தெரியக்கூடிய அன்னைக்கு நாளை நாள் சரியாக 5 நிமிஷம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நமக்கு சரியாகும். நம்ம வேண்டக்கூடிய அந்த பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படி பலன் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நாளைய சந்திர தரிசன நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பொன்பொருளை அள்ளித்தரக்கூடிய மூன்றாம் பிற தரிசனத்தை நாளை நாள் மாலை 5 நிமிஷம் எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பலன் இரட்டிப்பாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வழிபாடு செய்து கண்டிப்பாக பயனும் அடைங்க. சரி வாங்க, என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்பயுமே மூன்றாம் பிறை தரிசனம் என்பது சாதாரண தரிசனம் கிடையாது. நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தரிசனம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அவ்வளவு எளிதாக எப்பயுமே யார் கண்ணிருக்கும் இந்த மூன்றாம் பிறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புலப்படாது. ஸோ காரணம் மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால அந்த பிறை வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லா அமாவாசை முடிஞ்சும் மூன்றாவது நாள் அன்னைக்கு மூன்றாம் பிறை கண்டிப்பாக தோன்றியே ஆகும். ஸோ அப்படி மூன்றாம் பிறை தரிசனம் புலப்படாது என்று சொன்னாலும் அந்த பிறை தரிசனத்துக்கு உண்டான பலன் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். இருப்பினும் எப்படியாவது இந்த முறை இந்த பிறை தரிசனத்தை பார்த்து விடணும். அப்படி பார்த்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த 2023 ஆடி மாதம் 2 டைம் அமாவாசை வந்துச்சு. அதில் 2வதாக ஆடியில் வந்த அமாவாசை ஆடியுடைய 31 கடைசி நாள் வந்தது. ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஆவணியுடைய 3ஆம் பிறை தரிசனம். இது ஆடி மாதத்துடைய பிறை தரிசனம் என்று தான் சொல்லப்படும். அதனால் ஆடி மாதம் 3ஆம் பிறை தரிசனத்தை நாளை நாள் யாரும் தவற விட்டு விடாதீங்க. காரணம் என்னென்னா, நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்கிறது, அதாவது அந்த சந்திர தரிசனத்தை பார்க்கறது, அம்மனுக்கு உகந்த அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமான் தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய பிற நிலவை நாம் நாளை நாள் காண்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இரட்டிப்பு பலனை தானாக தேடித்தரும் என்று சொல்லலாம். மேலும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த பிறை தரிசனம் கண்டிப்பாக வந்து நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆவணி மாத சந்திர தரிசனத்தை எப்படி நாளை நாள் செய்யணும் அப்படிங்கிற முறைகளை வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த முறை மூலிமாவே பிறை தரிசனத்தை வந்து கண்டுருங்க. ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய பலம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களெல்லாம் அந்த குறையை நிவர்த்தி செய்ய நாளை நாள் 3ஆம் பிறையன்று ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு அந்த சந்திரனுக்கு விரதம் இருந்தால் தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்று சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் விரதம் இருந்து பிறை தரிசனம் பாருங்கள். அதுவும் ஆவணி மாதம் 3ஆம் பிறை அன்று நாளை நாள் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய 3ஆம் பிறை நாட்களில் விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்வர்களுக்கு எப்பேற்பட்ட சந்திரனாலும் தோஷங்கள் வந்து ஏற்படாது. சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாக 3ஆம் பிறை 1 தான் நமக்கு வழியாக இருக்குது.
ஸோ மூன்றாம் பிறை விரத தரிசனம் ஒரு நல்ல பரிகாரம் என்று தான் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை ஒரு சந்திர தரிசனத்துக்கு இருக்குது. அடுத்ததாக பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி நிறைய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தோசை இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சந்திர தோஷம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சந்திர பகவானை எப்படி வழிபாடு செய்யணும், சந்திர பகவானை நாளை நாள் எப்படி தரிசனம் செய்யணும், தரிசனம் செய்வதற்கு முன்பாக மாலை வேளையில் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு அதையெல்லாமே பண்ணணும். ஸோ அது என்னங்கிறத இப்போ தெளிவாக நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவில், அதை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பிறை தரிசனம் சரியாக 6:30 வந்து தோன்றும். 6:30 6:35 பிறை தோன்றும். அந்த நேரத்தில் தான் பிறை தரிசனம் நாம் செய்யணும். அப்படி பிறை தரிசனம் 6:30 தோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மாலை வேளையில் நீங்கள் காலையில் நாளை நாள் குளித்தாலும் இன்னொரு முறை ஸ்தானம் செய்ய வேண்டியது அவசியம். சந்திர பகவானுடைய உதயத்திற்கு முன்பு, அதாவது 6:00 முன்பாக நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு தயாராக நீங்கள் இருக்கணும். சரியா, மாலை 6:00 உங்கள் வீட்டு பூஜை அறையில் மெயினாக இருக்கக்கூடிய காமாட்சி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. ஸோ காமாட்சி தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி அதன் பின்பாக சந்திர தரிசனத்துக்கு தயாராகுங்க. பொதுவாக 3:00 தரிசனம் வெளிச்சம் இருக்கும்போது நம் கண்களுக்கு புலப்படாது. சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை வசதி இல்லை, எங்கள் கிட்ட தங்க நகை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. இவை ரெண்டையில் எது உங்ககிட்ட இருக்கோ எடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே இருந்ததுன்னா ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்க. ஸோ நாளை நாள் விளக்கு ஏற்றினதுக்கு பின்னாடி சரியாக 6:30 வானத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி இடத்துக்கு போயிருங்க. வானத்துக்கு பார்க்குற மாதிரி இடம்னா உங்கள் வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, உங்கள் வீட்டுக்கு வெளியே வானம் தெரியும்ல அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி வானம் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இடத்துக்கு போயிருங்க. ஸோ வானம் தெரிகிற மாதிரி இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி சரியாக சந்திரனை வந்து 6:30 தோன்றுவார். அப்போ தோன்றக்கூடிய சந்திரனை பார்க்கும்போது கையில் இருக்கக்கூடிய தங்க ஆபரணத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. ஸோ உங்ககிட்ட 1 ரூபாய் நாணயம் மட்டும்தான் இருந்ததுன்னா 1 ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. உள்ளங்கையில் வைத்ததுக்கு பின்னாடி பிறை தோன்றின இந்த மாதிரியான சந்திர பகவானை நீங்கள் மனசார கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை வைத்து தரிசனம் செய்து வேண்டும். அதாவது தரிசனங்கிறது மொட்டை மாடிக்கு சென்று செய்யலாம், இல்லை பால்கனியில் சென்று செய்யலாம், இல்லை வீட்டுக்கு வெளியே சென்று செய்யலாம். உங்களுக்கு எங்கு தெரியுதோ அங்கே சென்று நீங்கள் சந்திர பகவான்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 உள்ளங்கையில் திறந்து வைத்தபடி நாம் யாசகம் கேட்பது போல் சொல்கிறேன், அதாவது பிச்சை கேட்பது போல் சொல்கிறேன். இந்த மாதிரி பிச்சை கேட்பது போல் சந்திர பகவானை பார்த்து வேண்டு வழிபாடு வந்து செய்ய வேண்டியது நாளைய பிறை தரிசனத்தில் அவசியம். பிச்சை கேட்பது போல் உங்களுக்கு கைகளில் வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூலிமா உங்கள் உள்ளங்கையில் இனி நிறையவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கமும் 1 ரூபாய் நாணயமும் பொருளும். ஸோ 1 ரூபாய் நாணயம் தங்கம் எது வேணாலும் வைக்கலாம், ரெண்டுமே வைக்கிறது சிறப்பு, ரெண்டில் எது ஒன்று வச்சாலும் சிறப்பு. இப்படி சந்திர பகவானிடம் நாளை நாள் இதை கையில் வைத்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் வீட்டில் இனி பொன் பொருள் தான தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை 6:30 to 6:35 அந்த 5 நிமிஷத்தில் இந்த மாதிரியான பொருளை கையில் வைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு சந்திர தரிசனத்துடைய பலன் அடுத்த சந்திர தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு காமிச்சிடும். அதே போல் நாளை நாள் 3:00 சந்திர தரிசனத்தை முடித்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து சந்திர பகவானை முழுமையாக உங்கள் பூஜறையில் இருக்கிற மாதிரி அந்த விளக்கோட வெளிச்சத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை சந்திரனுக்கு படைத்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சந்திரனுடைய அருளாசியை நாளை நாள் முழுமையாக பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளமான வாழ்க்கையை பெறலாம் என்று சொல்லப்படுது. ஸோ வளமான வாழ்க்கையை பெறுவதற்கு கண்டிப்பாக இதை நாளை நாள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக நாளை சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும் நாளை சந்திர தரிசனத்தில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்கிறதெல்லாம் செய்து பயனடையட்டும்.
மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.